சேனல் எம்பி டெக் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சேனலோட ஃபாண்ட்டை தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். அது என் ஃப்ரெண்டோட சேனல் தான் இது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் அப்லோடு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக எப்போவுமே வந்துக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போவுமே கூகுள் போய்க்கணும். கூகுள் கிளிக் பண்ணி ஃபாண்ட் சேஞ்சர் அதை வந்து டைப் பண்ணி ஃபஸ்ட்டு லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா வேறு வெப்சைட் போயிடும். ஃபஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட் வேணுமோ அதை அடிச்சுக்கோங்க. டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து எம்பி டெக்குன்னு டைப் பண்ணிக்கிறேன். எம்பி டெக்குன்னு டைப் பண்ணிக்கலாம். டிவி ஐயோ, இது என்ன ஹேங் ஆகுது, அப்பப்போ ஹேங்கிங் ப்ராப்ளம் இருக்கும். டெக் டெக்கு கரெக்டாக நான் சும்மா டிஇசிகேன்னு கொடுத்துருக்கேன். நான் எம்பி டீக், ஏன்னா டெக்கு நம்ம இருக்கோம், டீக்குன்னு என் ஃப்ரெண்ட் இருக்கட்டும். அதுக்கு தான் என்னது ஸ்பீக்கருக்குள்ளே தண்ணி போயிடுச்சு. ஓ, இது நம்ம டைட்டில் தான், நம்ம ஏற்கனவே கொடுத்துருப்போன்னு நினைக்கிறேன். இதில் நம்ம யுவர் சேனல் ஒய்டி ஸ்டூடியோவுக்கு போனோம். ஒய்டி ஸ்டூடியோ வந்து இப்போ வந்து நம்ம கூகுளில் போய் இந்த லிங்கை கிளிக் பண்ணாலும் ஸ்ட்ரைட்டாக ஒய்டி ஸ்டூடியோ ஆப்புக்கு தான் போகுது. நம்ம குரோமில் வந்து வரவே மாட்டேங்குது. நம்ம குரோம் கிளிக் பண்ணால் கெத்த ஆப். நான் ஆல்ரெடி அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஆனாலும் கெட்ட ஆப் கண்டினியூ டு ஸ்டூடியோ அப்படின்னு கீழேயும் இருக்கும். அதை கிளிக் பண்ணாலும் ஒன்றுமே நடக்காது. கிளிக் பண்ணி எப்படி கிளிக் பண்ணாலும் இப்படியே தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், டெஸ்க்டாப் சைட்டை ஆன் பண்ணிட்டு கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக உள்ளே வந்துடும். வெல்கம் டு இதுவரைக்கும் அது ஓகே கொடுத்துருக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, இதில் வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். கண்டென்ட்டு, மானிட்டேஷனு நிறைய இருக்கும். இந்த அனலட்டிக்ஸு அப்படி நிறையா இருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து எதை கிளிக் பண்ணாலும் உங்கள் சேனல் ரிலேட்டடாக தான் வரும். ஏன்னா உங்கள் சேனலை பற்றி தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இன்னொரு ஃபோன் கிட்டேருந்து அப்படியே நான் சொல்கிற ஸ்டெப் அப்படியே பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து வந்துடும். நீங்கள் வந்து ஆனால் இதில் ஒரு என்ன மிஸ்டேக்னா, நீங்கள் வந்து எம்பி டெக்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்கள் சேனல் லாஸ்டில் தான் வரும். எம்பி டிஇசிகே அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணுற சர்ச் பண்ணிங்கன்னா உங்கள் சேனல் ரொம்ப தேடினா தான் இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு சாமி நேம் இருந்துச்சு, அதை வந்து நான் வந்து எடுத்துட்டேன். எடுத்துட்டு நாம் ஏற்கனவே பண்ணி வச்சுருந்ததை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி கிளிக் போர்ட்லேயும் இல்லை, நான் போய் காப்பி பண்ணிட்டு வந்துடுறேன். காப்பி எதை பண்ணலாம், எல்லாமே இருக்கு. டி எம்பிடிக் இது கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கு, இதை நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். சரி, நம்ம இப்போ வந்து காப்பி பண்ணிட்டு வந்துட்டேன். எம்பிடிக் பப்ளிஷ் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் சேனலில் அது அப்படியே செட் ஆயிடும். நம்ம நான் வந்து இப்போ வந்து யூடியூப்பில் போயும் காமிக்கிறேன். இப்போ வந்து யூடியூப்பில் போய் பார்க்குறோம், இப்படி தான் இருக்கும். வேறு மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில பேர் தான் இதேமாரி வச்சுருப்பாங்க, அதுவும் எல்லாருமே நார்மல் லெட்டர்ஸ் தான் வச்சுருப்பாங்க. இதேமாரி லெட்டர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா சர்ச் பாரில் ஈஸியாக இருக்காதுன்னு வச்சுருப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.